வெல்கம் தி கடகா ஸ்டோரி கார்னர். அரசரும் ஆப்பிளும், த கிங் அண்ட் த ஆப்பிள். முன்னொரு காலத்தில் கருணையும் பண்பும் கொண்ட ஒரு அரசர் இருந்தார். அவர் கடவுளை நேசித்தார். விவேகமானவர்களையும் இறை பக்தி உள்ளவர்களையும் விரும்பினார். ஒரு நாள் ஞானம் மிகுந்த முனிவர் ஒருவர் அந்த ராஜ்யத்திற்கு வந்து நதிக்கரையில் இருந்த அழகிய தோட்டத்தில் வசிக்க தொடங்கினார். தினமும் மாலையில் அம்முனிவர் அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்களுடன் அமர்ந்து கொண்டு அவர்களிடம் பேசுவார் மற்றும் அவர்களுக்கு உபயோகமான பல விஷயங்களை சொல்லுவார். விரைவில் நகரத்திலிருந்து ஏராளமானோர் முனிவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். இதை கேட்டு அரசரும் முனிவரை சென்று சந்திக்க முடிவு செய்தார். மறுநாள் அரசர் சென்றபோது முனிவர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு பாயை விரித்து அதில் அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு பெரிய மணி இருந்தது. அங்கு வந்திருந்த மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அவர். அரசருக்கு முனிவரின் பேச்சு மிகவும் பிடித்திருந்தது. எனவே தினமும் முனிவரை தேடி வர முடிவு செய்தார். ஒரு நாள் கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவர் முனிவரை, ஐயா, நீங்கள் பக்கத்தில் ஒரு மணியை வைத்திருக்கிறீர்களே, அதனை எப்போது ஒலிக்க செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு முனிவர், இம்மிகப்பெரிய தியாகம் செய்த ஒருவர் என்னிடம் வரும் நாள் நான் இந்த மணியை அடிப்பேன் என்றார். இதை கேட்டதும் அரசருக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகத்தை செய்தது தானாக இருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று தோன்றியது. அடுத்த நாள் அரசர் ஒரு தட்டு முழுவதும் சாறு நிரம்பிய பழங்களாலும், மற்றொரு தட்டை அழகிய ஆடைகளாலும், இன்னொரு தட்டை கண் பறிக்கும் ஆபரணங்களாலும் நிரப்பி அவைகளை முனிவரிடம் எடுத்து சென்றார். வழியில் அரசர் பசியுடனிருந்த ஒரு மூதாட்டியை கண்டார். அவர் அரசரை அழைத்து, அரசரே, நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, சாப்பிட ஏதாவது எனக்கு தருகிறீர்களா என்று கேட்டார். அரசர் பழத்தட்டிலிருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அதனை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தார். பிறகு அரசர் முனிவரிடம் சென்று தான் கொண்டு வந்த எல்லா வெகுமதிகளையும் கொடுத்தார். முனிவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் அரசரை சந்திக்க அந்த மூதாட்டி அங்கு வந்தார். உட்கார்ந்திருந்தவர்களை விலக்கி வழி ஏற்படுத்தி கொண்டு முனிவரின் அருகில் சென்றார். அவர் முனிவரிடம் சென்று தன்னிடமிருந்த ஆப்பிளை முனிவர் முன் படைத்தார். முனிவர் உடனே தன் பக்கத்தில் இருந்த மணியை எடுத்து அதனை ஒலிக்க செய்தார். இது அரசரை வியப்பில் ஆழ்த்தியது. அவர் முனிவரிடம், ஞானமிக்கவரே, நான் மிகவும் அற்புதமான வெகுமதிகளை உங்களுக்கு அளித்தேன், நீங்கள் மணியை அளிக்கவில்லை, ஆனால் இந்த மூதாட்டி ஒரு ஆப்பிள் தான் கொடுத்தார், தாங்கள் உடனே மணியை அளித்தீர்கள், எனக்கு இது புரியவில்லை என கேட்டார். முனிவர் சொன்னார், அரசரே, பல வெகுமதிகளை நீங்கள் கொடுத்தது உண்மைதான், ஒரு அரசருக்கு இது வழக்கமான செயல், ஆனால் பல நாட்கள் பசியோடு வாடும் அந்த வயதான பெண்மணியோ இன்று தனக்கு கிடைத்த ஒரே ஆப்பிளையும் தான் சாப்பிடாமல் எனக்கு கொடுத்து விட்டாள். அவள் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். ஒருவரால் இதைவிட பெரியதாக தியாகம் செய்ய முடியுமா? அரசரே, எவ்வளவு வெகுமதி கொடுக்கிறோம் அது என்ன விலை என்பதை விட அதற்கு பின்னால் உள்ள அன்பும் எண்ணமும் தான் முக்கியம் என்றார். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.